ஹலோ கைஸ் வெல்கம் டு காலிவுட் கோட்டை இன்னைக்கு இந்த வீடியோல என்னென்ன அப்டேட்ஸை பத்தி பார்க்க போறானா சியான் விக்ரம் சாரோட சியான் சிக்ஸ்டி டூவோட ஷூட்டிங் நியூஸ் மற்றும் தற்போதைய நிலவரம் கங்குவா படத்தோட தற்போதைய ஷூட்டிங் நிலவரம் மற்றும் சில அசத்தல் தகவல்கள் கார்த்தி சாரோட சர்தார் டூ படத்தோட லேட்டஸ்ட் ஷூட்டிங் தகவல்கள் மற்றும் அண்ட் குரூவா பற்றின நியூஸ் எஸ் கே சிவகார்த்திகேயன் சரோட அயலான் செகண்ட் சிங்கிள் அப்டேட் மற்றும் ஆடியோ லான்ச் பற்றின லேட்டஸ்ட் தகவல்கள் தளபதி சிக்ஸ்டி எயிட்டோட டைட்டில பத்தின லேட்டஸ்ட் செய்திகள் மற்றும் படத்தோட பாடலை பத்தின ஒரு சூப்பர் நியூஸ் மற்றும் இறுதியா டீசரோட டிடி த்ரீயோட லேட்டஸ்ட் ஷூட்டிங் நிலவரத்தை பத்தின தகவல்களை பத்தி தான் இந்த வீடியோல நம்ம இன்னைக்கு பார்க்க இன்னைக்கு சியான் வெறியர்களுக்காக சியான் சிக்ஸ்டி டூல இருந்து என்ன அப்டேட் வந்திருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா தற்போது படத்தோட டைரக்டரான எஸ்யூ அருண் குமார் அண்ட் டீம் வந்து ரொம்ப ரொம்ப சீரியஸா சியான் சிக்ஸ்டி டிஸ்கஷன்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க இருக்காங்களாம் அண்ட் அதுவும் எங்கே ஒர்க் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோவாவில் போய் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறாங்க ஸோ படத்தோட ப்ரீ ப்ரொடக்ஷன் ஒர்க் வந்து கோவால ரொம்ப சிறப்பாக போய்கிட்டு இருக்கு இது மட்டும் இல்லாமல் மார்ச் மாதத்துக்குள்ளே படத்தோட கேஸ்ட் அண்ட் குரூ மற்றும் அதர் ஒர்க்ஸ் எல்லாம் டீம் வந்து முடிச்சதுக்கு அப்புறமா மார்ச் மாசம் படத்தோட ஃபர்ஸ்ட் ஷெடியூல வந்து திருத்தணியில எடுக்க பிளான் பண்ணிருக்காங்களாம் சியான் சிக்ஸ்டி டூ டீம் அண்ட் இது மட்டும் இல்லாம சியான் சிக்ஸ்டி டூவோட ஷூட்டிங்க வந்து ரொம்ப ரொம்ப சீக்கிரமா முடிக்க போறாங்க அப்படின்னு தகவலும் வந்திருக்கு அண்ட் ஷூட்டிங் முடிஞ்சதுக்கு அப்புறமா படத்தை வந்து அடுத்த வருஷம் இறுதிக்குள்ள ரிலீஸ் பண்ண பிளான் பண்ணிருக்காங்களா அண்ட் இதுல என்ன சுவாரஸ்யமான விஷயம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அடுத்த வருஷம் வருஷம் துருவ நட்சத்திரம் தங்கலான் மற்றும் சியான் சிக்ஸ்டி டூ வந்து ஒரே வருஷத்தில் வெளியாக போகுது ஸோ அடுத்த வருஷம் பார்த்தீங்கன்னா சியான்க்கு வந்து மூணு ரிலீஸை வந்து எதிர்பார்க்கலாம் ஸோ ஆல் சியான் சர் ஃபேன்ஸ் எல்லாரும் ஹாப்பியாக நண்பாஸ் ஸோ அவ்வளோதான் நண்பாஸ் இதுதான் சியான் சிக்ஸ்டி டூவை பற்றினா லேட்டஸ்ட் தகவல்கள் அடுத்து நம்ம கங்கா கங்கா ரோலெக்ஸரோட கங்குவாவோட அப்டேட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தற்போது படத்தோட ஷூட்டிங் வந்து ஹைதராபாத்தில் உள்ள ராமோஜி ஃபிலிம் சிட்டியில் வெறித்தனமாக போய்கிட்டு இருக்கு பாபி தி மற்றும் அவரோட டீமோட போர்ஷன்ஸை வந்து ஹைதராபாத்தில் தற்போது ஷூட் பண்ணிட்டு இருக்கிறாங்க அண்ட் இது மட்டும் இல்லாமல் இந்த ஷெட்யூல் முடிஞ்சதுக்கு அப்புறமா சூர்யா சார் வந்து ஜனவரி ஃபர்ஸ்ட் வீக் வந்து சென்னையில் கங்குவாவோட ஒரு ஸ்மால் போர்ஷனை ஷூட் பண்ணுறதுக்காக ஷூட்டிங்கில் கலந்துக்க போகிறதாக லேட்டஸ்ட்டாக தகவல் வந்திருக்கு அண்ட் மேலும் படத்தோட முழு ஷூட்டிங் ஷெட்யூல் வந்து ஜனவரி மாதம் வந்து கம்ப்ளீட்டாக ரேப் ஆகிடணும் பாஸ் அண்ட் இது மட்டும் இல்லாமல் படத்தில் என்ன தான் நடிகர்கள்லாம் இருந்தாலும் இது இது போதாதுரா அப்படின்னு ஆக்டர் போஸ் வெங்கட் வந்து லேட்டஸ்டா படத்தோட ஷூட்டிங்ல இணைஞ்சிருக்கிறார் நண்பாஸ் அண்ட் ப்ரோ ஷூட்டிங் தான் ஜனவரி முடிய போது இதுக்கப்புறம் என்னென்ன அப்டேட்ஸ்லாம் எல்லாம் படத்துல இருந்து எதிர்பார்க்கலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா படத்தோட டீசர் அல்லது ஃபர்ஸ்ட் சிங்கிளோட அப்டேட் வந்து பொங்கல் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோருக்கு எதிர்பார்க்கலாம் நண்பாஸ் இது மட்டும் இல்லாம படத்தோட ஒரு லீக்க வந்து இந்த வீடியோல சொல்ல போறான் நண்பாஸ் யாரும் என்ன திட்டாதீங்க என்ன மேட்டர் அப்படின்னு பாத்தீங்கன்னா படத்துல ரெண்டு போர்ஷன்ஸ் இருக்கு இல்லையா பிரசன்ட் அண்ட் பாஸ்ட் போர்ஷன்ஸ் ஸோ இந்த ரெண்டு போர்ஷன்ல ஏதோ ஒரு போர்ஷன்ல சூர்யா சார் வந்து நெகட்டிவ் ஷேட் ரோல்ல நடிச்சிருக்கிறாரா ஓகேவா ஸோ கண்டிப்பா கங்குவா வந்து ரோலெக் சார் ஃபேன்ஸ்க்கு எல்லாத்துக்கும் ஒரு கொல்லா மாசான ட்ரீட்டா ஒன்று இருக்க போகுது ஸோ எல்லாரும் காத்து நேருங்க நான் பாஸ் அடுத்து டீசரோட டிடி த்ரீயோட இன்னைக்கு வந்த அப்டேட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டீசர் ஃபேன்ஸ் ஒரு வாரமாக டிடி த்ரீயோட ஷூட்டிங் வந்து சென்னையில் சக்ஸஸ்ஃபுல்லாக போய்கிட்டு இருக்கு சரத்குமார் மற்றும் ஹீரோயினான அனிகா சுரேந்திரனோட போர்ஷன்ஸ்லாம் தற்போது ஷூட் பண்ணிட்டு இருக்கிறாங்களாம் அண்ட் உங்க எல்லாத்துக்கும் படத்தோட சினிமாட்டோகிராஃபர் யாரு அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு ஆசையாக இருக்கும் ஸோ யாருன்னு பார்த்தீங்கன்னா லியான் பிரிட்டோ அதாவது ஃபைட் கிளப்போட சினிமாட்டோகிராஃபரான லியோன் பிரிட்டோ அவர்கள் தான் இந்த படத்துக்கும் சினிமோட்டோகிராஃபி பண்ணுறாரு ஜிவி பிரகாஷ் அவர்கள் தான் படத்துக்கு இசையமைக்கிறார் சன் பிக்சர்ஸ் வந்து இந்த படத்தை ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க இது மட்டும் இல்லாமல் இந்த படம் வந்து ஒரு ஃபுல் அண்ட் ஃபுல் லவ் ஸ்டோரியாக தான் இருக்க போகுது நன் பாஸ் அண்ட் மேலும் ஃபெப்ரவரி மாதத்துக்குள்ளே இந்த படத்தோட ஷூட்டிங் வந்து முடிய முடியப்போகுது அண்ட் ஷூட்டிங்கை முடிச்சுட்டு டீசர் வந்து டி ஃபிஃப்டி ஒன் அதாவது ஷேகர் கமலாவோட ப்ராஜெக்ட்டோட ஷூட்டிங்கில் ஃபிப்ரவரி மாதம் கலந்து கையிருக்காருன்னு லேட்டஸ்ட்டாக தகவல் வந்திருக்கு இருக்கு ஸோ அவ்வளோதான் நான் பாஸ் அடுத்து தளபதி சார் ஃபேன்ஸ்க்கு எல்லாத்துக்கும் தளபதி சிக்ஸ்டி எயிட்டை பற்றி சூப்பர் தகவல்கள்லாம் இருக்கு என்னன்னா லேட்டஸ்டாக வந்த தகவலின்படி ரீசெண்டாக டேரக்டர் வெங்கட் பிரபு அவர்கள் வந்து தளபதி சிக்ஸ்டி எயிட்டோட டைட்டிலை வந்து லாக் பண்ணிட்டார் நான் பாஸ் அண்ட் மேலும் சோஷியல் மீடியாஸில் தளபதி சிக்ஸ்டி எயிட்டோட டைட்டில் வந்து பாஸ் அல்லது பசிலா இருக்கலாம் அப்படின்னு நிறைய பேர் வந்து ஒரு டாக் ஒன்று பரப்பிட்டு இருந்தாங்க ஸோ இந்த நியூஸை பார்த்துட்டு ப்ரொடியூசரான அர்ச்சனா கல்பாத்தி அண்ட் அவங்க உங்களோட சிஸ்டரான ஐஸ்வர்யா கல்பாத்தி வந்து என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா இப்போ தான் எல்லா அப்டேட்ஸையும் பார்த்தேன் உங்கள் அன்புக்கு நன்றி ரியல் டைட்டிலுக்காக காமா வெயிட் பண்ணுங்கள் ரொம்ப சீக்கிரமாக டைட்டில் வந்து இறங்க போகுது விபி சார் வந்து ஸ்பெஷல் சர்ப்ரைஸ் வச்சுருக்கிறாரு நிச்சயமாக பாஸ் அல்லது பசில் வந்து படத்தோட டைட்டில் கிடையாது ஹாப்பி மார்னிங் எவ்ரி ஒன் அப்படின்னு இன்றைக்கி ட்வீட் போட்டிருக்கிறாங்க அண்ட் இந்த ட்வீட்டை பார்த்து அவங்களோட சிஸ்டர் ஐஸ்வர்யா என்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக டைட்டில் வந்து ஃபயர் கைஸ் டெஃபினட்டாக பாஸ் அல்லது பசில் வந்து டைட்டில் கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க ஸோ தளபதி சார் ஃபேன்ஸோட கவனத்திற்கு படத்தோட டைட்டில் வந்து பாஸ் அல்லது பசல் கிடையாது ஸோ என்னவா இருக்கும் அப்படின்னு நியூ இயர் நைட்டு பன்னெண்டு மணிக்கு டைட்டில் வெளியாகிற நேரம் உங்கள் எல்லாத்துக்கும் தெரிஞ்சிரும் ஸோ படத்தோட டைட்டில் மற்றும் ஃபஸ்ட் லுக் வந்து நியூ இயர் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர் நைட்டு பன்னெண்டு மணிக்கு இறங்க போகுது அண்ட் மேலும் டைட்டிலுக்கு தான் இவ்வளோ ஹைப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக யுவன் வந்து வெறித்தனமாக படத்துக்கு ஒரு சாங் ஒன்று போட்டிருக்கிறாரு அப்படின்னு பல செலிபிரிட்டிஸ் ஆக்டிவிட்டீஸ்லாம் சொல்லிகிட்டு இருந்தாங்க இல்லையா ஸோ அந்த வரிசையில் இப்போ வந்து நம்ம ஆக்டர் சதீஷ் அவர்களும் ஜாயின் பண்ணியிருக்கிறாரு ரீசெண்டாக ஒரு இன்டர்வியூவில் சாங் வந்து பயங்கரமாக இருக்கிறதாக அவர்கிட்ட ப்ரொடியூசர்ஸ் சொன்னதாக லேட்டஸ்டாக தகவல் சொல்லியிருக்கிறாரு ஸோ அவ்வளோதான் நன் அடுத்து கார்த்தி சரோட சர்தார் டூ படத்தோட அப்டேட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ராஜெக்ட் வந்து டூ ஹண்ட்ரட் பர்சன்ட் வந்து கன்ஃபார்ம் ஆயிடுச்சு நன் பாஸ் தற்போது படத்தோட ஸ்டோரி ஒர்க்லாம் முடிஞ்சு படத்தோட ப்ரீ ப்ரொடக்ஷன் ஒர்க் வந்து ஆரம்பிச்சு ஏப்ரல் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர்க்கு வந்து படத்தோட ஷூட்டிங் வந்து தொடங்க போகுது இது மட்டும் இல்லாமல் டேரெக்டர் நலன் குமாரசாமியோட ப்ராஜெக்ட் மற்றும் டேரெக்டர் பிரேம் குமாரோட ப்ராஜெக்ட்டை முடிச்சுட்டு கார்த்தி சார் வந்து டேரெக்டாக அடுத்து இந்த படத்தோட ஷூட்டிங்கில் தான் ஜாயின் பண்ண போகிறாரு ஸோ இதுதான் படத்தோட ஷூட்டிங்கை பற்றின தகவல்கள் அடுத்து படத்தோட கேஸ்ட் அண்ட் குரு டீடெயில்ஸை பற்றி பார்த்தீங்கன்னா யுவன் ஷங்கர் ராஜா தான் பாட் டூக்கு வந்து மியூசிக் கம்போஸ் பண்ணுறாரு ஜார்ஜ் சி வில்லியம்ஸ் தான் படத்துக்கு சினிமாட்டோகிராஃபி பண்ணுறாரு அண்ட் சர்தார் சர்வார் ஒன்ன ப்ரொடியூஸ் பண்ண பிரின்ஸ் பிக்சர்ஸ் தான் இந்த படத்தையும் ப்ரொடியூஸ் பண்ண போகிறாங்க ஸோ சர்தார் டூ வந்து கன்ஃபார்ம் ஆகிடுச்சி கார்த்தி சர் ஃபேன்ஸ் எல்லோரும் ஹாப்பியாக ஸோ இதுதான் சர்தாரை பற்றின லேட்டஸ்ட் நியூஸ் அடுத்து எஸ்கே சர் ஃபான்ஸ்க்கு எல்லாத்துக்கும் அயல்லானை பற்றின சூப்பர் நியூஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா படத்தோட மோஸ்ட் மோஸ்ட் வெயிட்டிங்கில் இருக்கும் அயலானோட செகண்ட் சிங்கிள் சாங் வந்து இன்னிக்கு ஈவினிங் ஆறு மணிக்கு ரிலீஸ் ஆகுது அதாவது பாடல் பேர் வந்து அயலா அயலா சாங்கு இசை புயல் ஏஆர் ஆர் ரகுமான் சாரோட இசையில் இன்னிக்கு ஈவினிங் ஆறு மணிக்கு சோனி மியூசிக் சவு யூடியூப் சேனலில் சாங் வந்து ரிலீஸ் ஆக போகுது நண்பாஸ் ஸோ ஆல் எஸ்கே சார் ஃபேன்ஸ் பி அலர்ட்டாக இருந்துக்கோங்க அண்ட் இது மட்டும் இல்லாமல் அயலானோட ஆடியோ லான்ச்சை பார்த்தீங்கன்னா அப்டேட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிசம்பர் இருபத்தாறாம் தேதி சென்னை நேரு இண்டோர் ஸ்டேடியமில் வந்து ஆடியோ லான்ச் வந்து நடக்க போகுது எஸ்கே சார் கூட இணைஞ்சு நிறையா செலிப்ரிட்டிஸ்லாம் இந்த ஆடியோ லான்ச்சில் கலந்துக்க போகிறாங்க அண்ட் அன்னைக்கு பார்த்தீங்கன்னா எஸ்கேவோட வெறித்தனமான ஸ்பீச் மற்றும் இசை புயல் ஏஆர் ரகுமான் சாரோட லைவ் பர்ஃபார்மன்ஸை வந்து ஆடியோ லான்ச்சில் வந்து எதிர்பார்க்கலாம் நன்பாஸ் ஸோ அவ்வளோதான் நண்பாஸ் இதுதான் இன்னைக்கு வந்த படங்களை பற்றின லேட்டஸ்ட் அப்டேட்ஸ் ஸோ எல்லா நடிகரோட ஃபேன்ஸும் வேறுபாடு பார்க்காம இந்த அப்டேட்ஸ் எல்லாத்தையும் பார்த்துட்டு இந்த வீடியோ எப்படி இருக்குது அப்படின்றத மறக்காமல் நம்மளோட கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் காலிவுட் கோட்டை பிளேட்ஸ் மேலும் பல காலிவுட் அப்டேட்ஸை தெரிந்து கொள்ள எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி